அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாப்ரியா இவங்களை பற்றின ஆசிரியர் குறிப்பு தான் பார்க்க போகிறோம். இவங்களோட இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம். கலாப்ரியாவோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா சோமசுந்தரம். தந்தை பெயர் பார்த்தீங்கன்னா கந்தசாமி. தந்தை பெயர் கந்தசாமி. தாய்ப்பெயர் சண்முக வடிவு. தாய்ப்பெயர் பார்த்திங்கன்னா சண்முக வடிவு. அடுத்து இவங்களோட ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. கலாப்ரியாவோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. அடுத்து இவங்க பிறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 1950 தான் பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்திருக்காங்க. 37 1950. அடுத்து கலாப்ரியா அவர்கள் பெற்ற விருதெல்லாம் பார்த்துடலாம். தமிழக அரசின் கலை மாமணி விருது, கவிஞர் சிற்பி இலக்கிய விருது, ஜஸ்டிஸ் விஆர் கிருஷ்ணய்யர் விருது, விகடன் விருது, சுஜாதா விருது, கண்ணதாசன் இலக்கிய விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, கவிஞர் தேவமகள் இலக்கிய விருது, கவிதை கணம் வாழ்நாள் சாதனையாளர் விருது, பொற்கிளி விருது, அறிஞர் போற்றுதும் விருது, மனோன்மணியம் சுந்தரனார் விருது, ஜெயகாந்தன் விருது, புதுமை பித்தன் விருது, பாலகுமாரன் இலக்கிய விருது. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கலாப்ரியா அவர்கள் பெற்ற விருது. அடுத்து கலாப்ரியா இயற்றிய நூல்களெல்லாம் பார்த்துடலாம். உலகெல்லாம் சூரியன், எல்லாம் கலந்த காற்று, எட்டயபுரம், சுயம்பரம், வெள்ளம், நான் நீ மீன், அனிச்சம், மற்றாங்கே, தீர்த்த யாத்திரை, வனம் புகுதல், கலாப்ரியா கவிதைகள், நினைவின் தாழ்வாரங்கள், ஓடும் நதி, உருள் பெருந்தேர், உளமுற்ற நீ, சுவரெல்லாம், காற்றின் பாடல், மறைந்து தெரியும் நீரோடை, தண்ணீர் சிறகுகள், தூண்டில் மிதவையின் குற்ற உணர்ச்சி, சொந்த ஊர் மலை, பனிக்கால ஊஞ்சல், மையத்தை பிரிக்கிற நீர்வட்டங்கள், என் உள்ளம் அழகான வெளிச்சத்திரை, சில செய்திகள் சில படிமங்கள், போகின்ற பாதையெல்லாம் பூமுகம் காணுகின்றேன், பேனாவுக்குள் அலையோடும் கடல், வானில் விழுந்த கோடுகள், சொல் ஒளி. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கலாப்ரியா அவர்கள் இயற்றிய நூல்கள். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தினா இவங்களை பற்றின சில குறிப்புகள் எல்லாம் பார்த்துடலாம். இவங்களோட பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் கடையநல்லூரில் வங்கியில் பணிபுரிந்தார். கலாப்ரியா அவர்கள் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் கடையநல்லூரில் பார்த்தீங்கன்னா வங்கியில் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. அடுத்து வந்து அறிஞர் அண்ணாவின் இரங்கல் கூட்டத்திற்காக முதன் முதலில் கவிதை இரங்கற்பா எழுதியவர். கலாப்ரியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவின் இரங்கல் கூட்டத்திற்காக முதன் முதலில் கவிதை இரங்கற்பா எழுதியவர். அடுத்து பெருணை என்ற இதழை எழுதும் பொழுது தன் இயற்பெயரான சோமசுந்தரம் என்ற பெயரை கலாப்ரியா என்று மாற்றிக்கொண்டார். பெருணை என்ற இதழை எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட இயற்பெயரான சோமசுந்தரம் என்ற பெயரை வந்து கலாப்ரியா என்று மாற்றிக்கொண்டார். ஓகே, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் அதுலேயும் டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனும் உங்களை தேடி வரும்.